இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்கள் அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வசனங்கள் 43 முதல் 48 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற மாபெரும் கட்டளை 44வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். நண்பர்களிடமே உண்மையான அன்பை செலுத்த முடியாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உடன் பிறந்தவர்களை கூட நேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். பெற்றோர் பிள்ளைகளையும் பிள்ளைகள் பெற்றோர்களையுமே உண்மையாய் நேசிக்க முடியாத ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இச்சூழ்நிலையில் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனை அநேகருக்கு வினோதமாகவும் அநேகருக்கு அது இயலாததாகவுமே தோன்றும் என்பதில் ஐயமேதும் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் நம்மை நம்மால் முடியாததை செய்ய சொல்லி அவர் வற்புறுத்துவதில்லை. ஒரு மனிதனாக நம்மால் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதைத்தான் நம்மை செய்ய சொல்லி அவர் வற்புறுத்துகிறாரே ஒழிய, நம்மால் செய்ய முடியாத எந்த ஒரு காரியத்தையும் செய்ய சொல்லி அவர் நம்மை கட்டாயப்படுத்துவதில்லை. இதை முதலாவது நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தையை என்ன வேலை வாங்க முடியுமோ அந்த வேலையைத்தான் நாம் வாங்குவோம். ஒரு இளைஞனுக்கு என்ன வேலையை கொடுத்தால் அவன் செய்து முடிப்பான் என்று நாம் நம்புகிறோமோ அப்படிப்பட்ட வேலையைத்தான் ஒரு இளைஞனை செய்ய சொல்லி நாம் கொடுப்போம். குழந்தைக்கு கொடுக்கிற வேலையை இளைஞனுக்கோ, இளைஞனுக்கு கொடுக்கிற வேலையை ஒரு குழந்தைக்கோ கொடுப்பது ஒரு அறியாமையின் செயல் என்பதை நாமே நன்கு அறிந்திருக்கும் பொழுது, நம்மால் முடியாததை நம்மை செய்ய சொல்லி அவர் எவ்வாறு வற்புறுத்துவார் என்பதை இந்த காலை வேளையில் சற்று சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, முதலாவதாக நாம் உள்ளத்திலே ஆழமாக பதித்து வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன என்று சொன்னால், நம்மால் இயலாததை செய்ய சொல்லி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை வற்புறுத்த மாட்டார் என்பதை முதலில் தெள்ள தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் எனக்கு சொல்லுகிறாரோ அவை அனைத்தும் என்னால் செய்ய முடியும் என்கிற ஒரு மனநிலைக்கு நாம் வந்தால் மாத்திரமே இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுவதை முதலாவது நாம் காது கொடுத்தே கேட்க ஆரம்பிப்போம். அதற்கு பிறகுதான் அதற்கு கீழ்ப்படிவதற்கு நம்மால் முயற்சி செய்ய முடியும். ஆகவே இந்த மனநிலையோடு இன்றைய ஆலோசனையை நாம் உள்வாங்குவோமே ஆனால் நிச்சயமாய் நம்மால் அது இயலும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று அவர் சொல்லுகிறவர் அதை செய்து காண்பித்தவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவருடைய இறுதி வேளைகளில் அவரை கொடூரமாய் தாக்கி அவருடைய சரீரத்தை சிதைத்து அவரை காரி உமிழ்ந்து அவரை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்திய அந்த ரோம போர் சேவகர்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட பிறகும் கூட அவர் விண்ணக தந்தையிடத்தில் மன்றாடுவதை நாம் பார்க்கிறோம். அவர்களை மன்னிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர் எதை சொன்னாரோ அதை செய்து காண்பித்தவராய் இருக்கிறார் என்பதை முதலாவது நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். சொல்வதைத்தான் செய்வோம்,
செய்வதைத்தான் சொல்வோம் என்று உலகத் தலைவர்கள் அறைகூவல் விடுகிறார்கள். அது எந்த அளவிற்கு உண்மை என்பதை நாம் நன்கு அறிவோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை செய்தார், என்னவெல்லாம் அவர் செய்தாரோ அதைத்தான் மக்கள் மத்தியிலே சொன்னார் என்பதை மட்டும் ஒருவராலும் ஒரு காலும் மறுக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்து நமக்கு வாய் வார்த்தைகளை மட்டும் விட்டு செல்லவில்லை, அவர் ஒவ்வொன்றையும் செயல்படுத்தி சென்றவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவேதான் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை பின்பற்றிய உண்மையான தொண்டர்களும் அவர் செய்த அதே செயலை பின்தொடர்ந்ததை கடைபிடித்ததை நாம் பார்க்கிறோம். ஸ்தேவான் என்று சொல்லப்படுகிற புனித முடியப்பர் அவரை கற்களால் எரிந்து அந்த மக்கள் காயப்படுத்திய பொழுது அவரை கல்லறிந்தே அவரை சாகடிக்க முயற்சி செய்த பொழுதும் கூட ஸ்தேவான் மண்டியிட்டு அவர்களுக்காக மன்றாடியதை திருத்துதர் பணிகளின் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த பழியை இவர்கள் மீது சுமத்தாதிரும் என்று சொல்லி தன்னை கல்லால் எரிந்த மக்களுக்காக அவர் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்வந்த அவருடைய சீடர்களும் அந்த ஆலோசனையை உள்வாங்கியவர்களாய் அந்த உபதேசத்தை செயல்படுத்தியவர்களாய் வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த தவக்கால நாட்களில் நம்முடைய சகோதர சகோதரிகளோடு அன்பு கூற வேண்டும் என்கிற ஆலோசனை ஏற்கனவே நமக்கு கிடைத்திருந்தாலும், எந்த அளவிற்கு நம்முடைய பகைவர்களை நாம் நேசிக்கிறோம் என்பதை இன்றைய சாதனையாக சவாலாக ஆண்டவர் நம் முன்பதாக வைக்கிறார். ஏராளமான சரீர ரீதியான ஒருத்தல் முறைகளை கையாண்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அவை எதுவுமே ஆண்டவரை பிரியப்படுத்தாது, மாறாக அவருடைய கட்டளைகளின்படி நாம் நடப்பது மாத்திரமே அவரை திருப்திப்படுத்தும் என்கிற உன்னத நோக்கத்தோடு இன்றைய காலை ஆலோசனையாக ஆண்டவர் தருகிற பகைவர்களை நேசிக்கிற அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய பகைவர்கள் யார் யார் என பட்டியலிட்டு பார்த்து அந்த பட்டியலின்படி இந்த தவக்கால நாட்களில் அனைவரிடமும் சமாதானத்தை ஏற்படுத்தி கொள்ள நாம் முயற்சி செய்வோம் என்று சொன்னால் இந்த தவக்காலம் உண்மையிலேயே ஆண்டவரை பிரியப்படுத்திய காலமாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.